சமயம் வந்துட்டேன். டைம் இப்போ 2:58 ஆகுது. எல்லாருமே தூங்கியிருப்பாங்க. இந்த டைமில் இப்படி உக்காந்துட்ருக்கேன் அப்படின்னா, இல்லை நானும் என் தம்பி உட்காந்துருக்கோம், கண்டிப்பாக வந்து மென்டலி அஃபெக்டட் தான் நினைக்கிறேன். ஹே காய்ஸ், வெல்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோஸ்ட் சேலஞ்ச், அதாவது கோஸ்ட் கூட பேச்சுவார்த்தை வைக்க போகிறோம். அதுதான் ஸோ ஹாண்டட் நம்பர் வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. பட் அப்போ எல்லாருமே பண்ணிகிட்டே இருந்தாங்க, நம்ம யூனிக்காக பண்ணுமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் லைட்டாக பண்ணுறேன். இப்போ நான் கொஞ்சம் நம்பர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கெல்லாம் நம்ம காண்டாக்ட் பண்ணி உண்மையாகவே பேய் வந்து பேசுதா இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம இப்போ கால் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப வெளிச்சமாக இருந்துச்சுன்னா அந்த பேய் எஃபெக்டே வர மாட்டேது. ஸோ எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் எல்லோ லைட் மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, எல்லோ லைட் நம்மளுக்கு எஃபெக்ட்டு, அப்போ தான் கொஞ்சம் பேய் மாதிரி இருக்கும். சி, நான் பேய் மாதிரி இருக்க மாட்டேன், பேய் கூட பேச்சுவார்த்தை நடத்துகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் தூக்கத்தில் வளர்கிற மாதிரி எனக்கே தோணுது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கால் பண்ண போகிற நம்பர் பேர் வந்து ரெட் ரூம் நம்பர் அப்படின்ற, அதுக்கு பேர் அதுதான். ஸோ என்ன அப்படின்னா, இந்த நம்பருக்கு நம்ம கால் பண்ணால் வந்து நம்மளை கிட்னாப் பண்ணிடுவாங்க, கிட்னாப் பண்ணி நம்மளை கொலை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. யார் பண்ணுவா, எதுக்கு பண்ணுவா அப்படிலாம் தெரியல. பட் இதில் அர்பன் லெஜெண்ட், பார்ட் ஆஃப் அர்பன் லெஜெண்டில் வந்து இது ரொம்ப ஒரு ரூமர் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ ரூமர்னு சொல்கிறாங்க, சொல்கிற வரைக்கும் சந்தோஷம்தான். ஸோ இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், யாராவது எடுக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நம்ம கால் போடும் போது கோட் போட்டு தான் போகணும, 001 அப்படின்ற கோட் போட்டுட்டு. கரெக்டாக டைமும் வந்து இப்போ 3:02 ஆகிடுச்சு. நான் நம்பர் டயல் பண்ணிட்டேன், இப்போ நம்ம கால் பண்ணலாம். யாரும் எடுக்க மாட்டாங்க. ஹலோ ஹலோ, ஓகே, இது ஒர்க் ஆகுது. யார் எடுத்தா, என்ன பேசுகிறாங்க எதுவுமே புரியல. பட் கால் போச்சு, உண்மையாக வந்து கிட்னாப் பண்ணிடுவாங்களோ தெரியல. நான் ஆக்சுவலி சும்மா தான் இது இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் கால்லாம் போகுது, பயமாக தான் இருக்குது கொஞ்சம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் நம்பர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த நம்பரை பற்றி எந்த இன்ஃபர்மேஷனுமே கிடைக்கவே இல்லை. ஹாண்டட் நம்பர் லிஸ்ட்டில் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அடுத்த நம்பர் நம்ம போட்டோம், கால் பண்ணிடலாம். ஹலோ ஹலோ ஹலோ, யார் சார் அழுகுறீங்க? ஹலோ 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 ஏன் எழுதாங்க, எதுக்கு எழுதாங்க, எதுவுமே சொல்லவே இல்லை. கேட்டால் திடீர்னு ஒரு மாதிரி ஒயில்டாக சவுண்ட் வர ஆரம்பிச்சிச்சு. ஒயில்டாக சவுண்ட்னா செம்ம பயமாயிடுச்சு. கேட்டோன்னா திடீர்னு ஒயில்ட் சவுண்ட் வந்துருச்சு. சமயம் வந்துட்டேன், இந்த நம்பரை பற்றி இன்ஃபர்மேஷன் வேறு கிடைக்கவே இல்லை. என்ன ஏது அப்படின்னு தெரிஞ்சால் கூட பரவாயில்ல. ஒருத்தர் ஒப்பாரி வைக்கிறாரு, எதுக்கு வைக்கிறாரு, ஏன் வைக்கிறாரு ஒன்றுமே தெரில. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் வந்து சடாக்கோ நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம கால் பண்ணலாம். நம்பரே வினோதமாக இருக்குது. உங்களால கால் பண்ண முடியாது அப்படி போய் சொல்லும், இல்ல பேய பேசணும், எதுவுமே இல்லாம பிஸின்னு வருது. திருப்பி கால் பண்ணி பாக்கலாமா? பேய கூட மிட் நைட்ல என் கால்ல போட்டு இருக்கு, அதுக்கு வந்த வாழ்வு. எனக்கு தெரிஞ்சு இப்போ பேசிட்டு வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். நான் எல்லாம் உங்களை விடுது. நீங்கள் அழைக்கும் நபர் பதில் அளிக்கவில்லை, தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும். The person you are calling is not answering. ஃபுல் கால் போயும் அவங்க அட்டன் பண்ணல அப்படின்னா அவங்க கூட என் கூட பேச பிடிக்கலாம் நினைக்கிறேன்.
ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த நம்பர் ஆஃப் டெவில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நம்பருக்கு என்னென்னா நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சவுண்ட் ஏதாவது கேட்குமா, கேட்டு நீங்கள் கால் பண்ணி கொஞ்சம் நேரத்துலேயே வந்து இந்த நம்பர் வந்து உங்களோட கால் ஹிஸ்ட்ரியிலேருந்தே போயிடுமா. நீங்கள் எவ்வளோ உங்களோட கால் லாக்ஸு, நீங்கள் கால் பில்ஸில் எதில் தேடினாலுமே இந்த நம்பர் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒன்னு எடுத்துட்டு சிக்ஸ் 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 ஏன்னா நம்ம ரெண்டு கொடுத்துருந்தாங்க. ஒன்று 666666 போட சொல்கிறாங்க, எல்லாம் 666666 போட சொல்கிறாங்க. ஸோ நம்ம 1 எடுத்துகிட்டு வெறும் 666 அப்படி போட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் கோட் போடலாம். அதுவே கட் ஆகிடுச்சு. திருப்பி கோட் போட்டு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி அதை கேட்டுச்சு, அதை கேட்டுச்சு, பேசின மாதிரி கேட்டுச்சு. நீங்கள் அழைத்த எண் தற்போது ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும். ஆக்சுவலி சொல்றதுக்கு முன்னாடி சொல்லிச்சு, பட் என்ன சொல்லிச்சுன்னு தெரியல. ஏதோ சொல்லிச்சு தானே. நோ ஒன்ஸ். திருப்பி ட்ரை பண்ணி பார்க்கலாம். No routes found. நாளை காலையில போல ட்ரை பண்ணி பார்க்கறோம், அது இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி. இல்லை அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் இன்சர்ட் பண்றேன். இருந்துச்சுனால ஸ்க்ரீன்ஷாட் இன்சர்ட் பண்ணுறேன். இதில் ஏதோ ஒன்று இன்சர்ட் பண்ணுறேன். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, இல்லை ரொம்பவே பயமாக இருக்குது. தேவையில்லாத வேலை பண்ணுற மாதிரி இருக்குது எனக்கு. பேய் கூட பேசி என்ன பண்ண போகிறோம், நம்ம யாருமே நம்ம மதி கூட இல்லை. நெக்ஸ்ட் நம்ம கால் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து 1940ஸில் வந்து டியூரிங் வேர்ல்ட் வார் 2 வந்து இறந்தவங்கலேருந்து ஒரு பொண்ணும் அவங்களோட அம்மாவும் வந்து சண்டை போடுற சவுண்டு, அழுகிற சவுண்டு இதெல்லாம் வந்து கேட்குதா. அந்த இந்த நம்பர் கால் பண்ணால் அந்த சவுண்ட் கேட்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ நம்ம கால் பண்ணி பார்க்கலாம். ஹலோ, நீங்கள் டயல் செய்தேன் தவறானது. டயல் செய்ய கோட் இல்லாமல் நம்பர் போட்டிருக்கேன். ஹலோ, நீங்கள் டயல் செய்தேன் தவறானது. டயல் கே நம்பரே தப்பு அப்படின்னு சொல்லி வருது. மேபி இப்போ அந்த நம்பர் இல்லை போல. ஓகே, நெக்ஸ்ட் நம்பர் வந்து இந்த நம்பர் கால் பண்ணோம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்பர்ஸ் கவுண்ட் ஆகுமா, 1, 3, 7 இந்த மாதிரி கவுண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேரே அது சொல்லுமா இந்த நம்பருக்கு கால் பண்ணால். இது வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற அது டேராக பண்ணி பாருங்கள் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி இது நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்து அந்த மாதிரி எதாவது கண்டுபிடிச்சி மேபி ஸ்டாப் பண்ணிட்டாங்க போல. அந்த நம்பருக்கு இன்கமிங்கே போகாத அளவுக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. மேபி இது ஒரு வேலை ஒரு டைமில் ரியலாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க, அதாவது ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் நிறைய கால்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், எல்லாமே வந்து நாட் ரீச்சபிள் இந்த மாதிரிலாம் தான் வருது. ஸோ நம்ம இவ்வளோ தான் பார்த்தோம்ல, இதுதான் வந்து ஓக் ஆச்சு. அண்ட் இன்னும் கொஞ்சம் நம்பர்ஸ் கூட ட்ரை பண்ணி பார்த்தா அது போகவே இல்லை. ஸோ இவ்வளோ தான் ஓகே ஆச்சு. ஸோ அது மட்டும் தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ நான் பண்ணது எல்லாமே இப்போ நான் நீங்கள் பார்த்தீங்கல்ல, இது எல்லாமே வந்து ரெக்கார்டட் வாய்ஸ் மாதிரி தான் எனக்கு தோணுது. லைக் ரியலாக இருக்குமா அப்படின்னு தெரியல, ரியலாக இருந்துச்சுன்னா எனக்கு தான் பிரச்சனை. ஸோ நான் அது வந்து ரியல் இல்லை அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். லைக் ஒரு ஒரு சுச்சுவேஷனில் வந்து ஒரு ஒரு பீப்புள் க்ரியேட் பண்ண தான் கால் பண்ணுங்கள் அந்த மாதிரி ஆகும். இந்த மாதிரி க்ரியேட் பண்ண இந்த மாதிரி அங்கே சும்மா க்ரியேட் பண்ணி விளையாடுறது தான் நினைக்கிறேன். ஸோ என்ன உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த நம்பர் கால் பண்ணுங்க, எல்லா நம்பருமே அப்படியே காமிச்சேன். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இந்த டைமில் உட்காந்து நான் மட்டும் தனியாக, ஐ மீன் நானும் என் தம்பி மட்டும் தனியாக உட்காந்துட்டு ட்ரை பண்ணும்போது ரொம்பவே பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் அது வந்து நம்ப முடியல, உண்மையாகவே பேசுகிறாங்க. ஏன்னா உண்மையான கான்வர்சேஷனுக்கும் ஒரே வார்த்தை திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகிறதுக்கும் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஸோ அதனால் அப்படி நான் நினைக்கிறேன். அப்புறம் இந்த வீடியோ ஃபுல்லாக நான் குசு குசுன்னு கொஞ்சம் சீரியஸாகவே பேசியிருக்கேன். ஏன் அப்படின்னா எல்லாருமே தூங்கியிருப்பாங்க, நான் ரொம்ப கத்துனேன் அப்படின்னா வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் எல்லாருக்கும். அப்பா அம்மாலாம் தூங்கிட்டு இருக்காங்க, அதை நான் கொஞ்சம் மெதுவாக பேசிகிட்டு இருக்கேன். அண்ட்
ஏன் வந்து கொஞ்சம் பரபரப்பாக பேசுகிறேன் அப்படின்னா அது உண்மையாகவே பயோ பேயினா என்னோட பழைய பேய் வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் எப்படிப்பட்ட பயந்தாங்குழி அப்படின்னு. அதனால தான் வந்து கொஞ்சம் பரபரப்பாக எனக்கு பாருங்க எப்படி வேர்க்குது. ஆக்சுவலி எனக்கு பேயினா ரொம்பவே பயம். அதெல்லாம் கொஞ்சம் சீரியஸாக பேசிகிட்ருக்கேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஜெய்சாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கன்னு கூட பெல்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.